திருவிவியத்திலே இசையா எழுதிய புஸ்தகத்திலே 9வது அதிகாரம் 6-7 வசனங்களிலே இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கின்றது. நமக்கு ஒரு குழந்தை தரப்பட்டுள்ளது, ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும், அவர் திருப்பெயரும் உயர்த்திற்கு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்று உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என அழைக்கப்படும். தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பல ஆண்டுகளாக ஜெபித்து கோரிக்கையிட்ட விண்ணப்பம் சிதமானது இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. நமக்கென்று ஒரு ஆயர் வேண்டும், நம்முடைய மேய்ப்பு பணிக்கு ஆயர் வேண்டும் என்று வேண்டுதலுக்கு இணங்கி ஆண்டவரும் செவி சாய்த்து, திருச்சபையும் செவி சாய்த்து, நம்முடைய பெங்களூர் மறை மாவட்டத்திற்கு 2 புதிய துணை ஆயர்களை கொடுத்திருக்கின்றது. சத்தமாக கரங்களை கட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயர் ஆரோக்கிய சதீஷ் ராஜ் அவர்களும், ஆயர் ஜோசப் சூசைநாதன் அவர்களும். ஆயர் ஜோசப் சூசைநாதன் கோலார் தங்க வயலை சேர்ந்தவர். இப்படி சொல்லும் போது நமக்கு ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். மீண்டுமாக கரங்களை கட்டலாம். கோலார் தங்கவயலுக்கு பெருமை சேர்த்த தங்க மகனே வருக. வெற்றி அன்னையின் ஆலயத்தில் திருமணத்தில் பெற்ற திருமகனே வருக. பாத்திமா அன்னையின் சுரூபத்தை கையில் ஏந்தி மறை மாவட்டம் முழுவதும் உலா வந்த தெய்வ மகனே வருக. விசுவாசம் சூசை நேரி என்னும் தம்பதியருக்கு 9வது குழந்தையாக பிறந்த நவமணியே வருக. ஆலயத்தில் ஆங்கிலத்தில் ஜோஸ் எனவும் தமிழிலே சூசை எனவும் திருப்பெயரை தாங்கிய நாதனே வருக. அன்று ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என அழைக்கப்பட்டார். இன்று நம் வேதிக ஆயர் அப்பா விசுவாசத்தின் மகன் என அழைக்க பெற்றார். உபதேசியார் விசுவாசத்தின் மகனே வருக. கோலார் தங்க வயலின் மக்களின் விசுவாசத்தை காத்த அந்த விசுவாசத்தின் நாயகனாகிய நீ வருக. அன்று இஸ்ராயலுக்கு தாவீதை தேர்ந்தெடுத்து அருட்பொழிவு செய்த ஆண்டவர் இன்று எங்கள் மண்ணின் மைந்தரை தேர்ந்தெடுத்து ஆயரால் அபிஷேகம் செய்த நல்ல மெய்ப்பரை பின்தொடரும் எங்கள் ஆயரே வருக. இந்த மகிழ்ச்சி பொங்கும் நேரத்தில் இன்றைய முதல் வாசகத்தில் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்னும் வசனம் இந்த கோலா தங்க வயல் மண்ணிலே முழுமையடைகின்றது. வானம் வெள்ளுக்கு வளைகாப்பு நடத்துகின்ற இந்த வேளையிலே கோலா தங்க வயலின் அனைத்து குருக்களும் அருட் சகோதரிகளும் அனைத்து பங்கு மக்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து இந்த திருப்பணியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். நீங்களும் எங்களுக்காக, கோலா தங்கவையலுக்காக மற்றும் நம்முடைய மறை மாவட்டத்திற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு வாழ்த்தி ஆண்டவர் திருநாமத்திலே வரவேற்கின்றோம். போராட்டங்க வயலின் அனைத்து பங்கு தந்தையர்கள் தயவு செய்து பிரிக்கப்பட்டுள்ளார்கள். பங்கு தந்தையர்கள்
மேனேஜர் பேசுறோம். அருமையான வார்த்தைகளில் இதை வரவேற்று இந்த கீசில் மாறிவிட்ட தலைவர் அவரது தந்தை ஜெரோம் அவர்களுக்கு நன்றிகள். அனைவர் எழுந்திருக்கிறோம். தந்தையின் மகன் துயாவியாரின் பெயராதி Amen.
உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எல்லோரையும் தெய்வங்களுக்கும்
இவர்களும் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்பொழுது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம். மக்கள் மறுமொழியாக ஆண்டவரை கைவிட்டு வேறு தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாக இருப்பதாக, ஏனெனில் எங்கள் கடவுளாகி ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் நடந்து வந்த மக்களிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றது. ஆண்டவரே அருள்வாக ஆ
second reading. A reading from the letter of Paul to the Ephesians. This is a great mystery. It applies to Christ and the church. Be subject to one another out of reverence for Christ. Wives, be subject to your husbands as to the Lord. For the husband is the head of the wife, as the church is the head of the church, his body, and is himself its Savior. As the church is the subject to the Christ, so let wives also to be subject in everything to their husbands. Husbands, love your wife as Christ loved you, the church, and gave himself up for her, that he might sanctify her, having cleansed her by the washing of water with the word, that he might present the church to himself in splendor, without spot or wrinkle or any such thing, that she might be holy and without blemish. Even so, husbands should love their wives as their own bodies. He who loves himself, loves himself. For no man ever hates his own flesh, but nourishes and cherishes it, as Christ does the church, because we are members of his body. For this reason, a man shall leave his father and mother and be joined to his wife, and the two shall become one. This is a great mystery, and I mean in reference to church, reference to Christ and the church. The word of the Lord. அப்படியானால் மாநில மகன் தாம் முன்பு இருந்த
நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவிற்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள்கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு பன்னிர் சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, இன்று நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாள். காரணம், நம்முடைய மண்ணின் மயில கோலா தங்க வயலின் தங்க மகன் அருள்பணியான சூசைநாதன் அவர்கள் நேற்று பெங்களூரு உயர் மறை மாவட்டத்தினுடைய இணை ஆயராக பொறுப்பேற்றார், தங்களை கொடுக்கப்பட்டார். இது அவருக்கு மட்டுமல்ல, தங்க வயலில் வாழ்கின்ற நமக்கு மட்டுமல்ல, பெங்களூர் மறை மாவட்ட கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும், சிறப்பாக தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த பெருமை என்று நாம் சொல்லலாம். எனவேதான் வரலாறு சிறப்பு மிக்க இந்த ஒரு நிகழ்வை இன்று மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். ஆயர்களுடைய பணிகளை பற்றி சொல்லுவார்கள், போதித்தல், புனிதப்படுத்துதல், வழி நடத்துதல் என்று. இதன் பின்னணியிலே மூன்று பண்புகளை, ஒரு ஆயருக்கு இருக்க வேண்டிய பண்புகள் பற்றி காலத்தின் அருமை கருதி மிக சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, ஒரு ஆயருக்கு இருக்க வேண்டிய பண்பு ஆடுகளின் வாசனை. சிறுமி யூதித் ஒரு முறை திருத்தந்தையில் பிரான்சிஸிடம் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் திருத்தந்தையாக இருப்பதை விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு திருத்தந்தை சொன்னார், திருத்தந்தையாக இருப்பது என்னுடைய சொந்த விருப்பம் அல்ல, இது இறைவனுடைய விருப்பம், இறைவனுடைய அழைத்தல். ஆனால் என்னுடைய சொந்த விருப்பம் சாதாரண ஒரு பங்கிலே சாதாரண மக்களோடு இருந்து அவர்களுக்கு பணி செய்வதுதான் என்று அவர் அழுத்தம் திருத்தமாக கூறினார். சாதாரண மக்களோடு இருந்து அவர்களுடைய வாழ்வின் இன்ப துன்பங்களிலே பங்கு கொண்டு, அதே நேரத்திலே அவர்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்களை பற்றி சிந்தித்து அவர்களை தட்டி கொடுப்பது, அவர்களை ஊக்குவிப்பதுதான் ஒரு ஆயருக்கு இருக்க வேண்டிய கடமை என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் வலியுறுத்தி சொல்லுகிறார்.
இதை வலியுறுத்தும் பொருட்டுதான் ஆடுகளின் வாசனை என்கிற ஒரு தொடரை அவர் கையாளுகிறார் என்பதை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நம்முடைய ஆயர் சுசைநாதன் ஆண்டு அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அன்றிலிருந்து இன்று வரை கடந்த 34 ஆண்டுகளாக அவர் பங்குகளில் தான் பணி செய்திருக்கிறாரே தவிர நிறுவனங்களில் பணி செய்வது கிடையாது. இது இவருக்கே இருக்கிற ஒரு தனி சிறப்பு. இந்த பண்பு நிச்சயமாக உடைய ஆயர் பணிக்கு கை கொடுக்கும் என நான் நம்புகிறேன். இரண்டாவதாக இறை அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இறை அனுபவத்திலே அவர் தோய்ந்திருக்க வேண்டும். ஒரு ஆயர் அந்த யூதி சிறுமிக்கு பதில் சொன்ன திருத்தந்தை, மக்களோடு இருக்க விரும்புகிறேன் என்று சொன்ன பதில் தந்தை, மக்களோடு இருக்க முடியாத நேரங்களில் நான் கடவுளோடு இருக்கிறேன், இயேசுவோடு இருக்கிறேன், அந்த இயேசுவிடம் மக்களை பற்றி பேசுகிறேன், மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நான் பரிந்துரை செய்கிறேன் என்று கூறினார். இறைவாக்கினரை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு இறைவாக்கினர் கடவுள் சார்பாக மக்களிடம் பேசுபவர் என்ற ஒரு செய்தியைத்தான் நாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இறைவாக்கினர் என்பவர் மக்கள் சார்பாக கடவுளிடம் பேசக்கூடியவராக இருக்க வேண்டும். சிறப்பாக நாம் இறைவாக்கினர்கள் வாழ்விலே இதை பார்த்திருக்கிறோம். மோசே எவ்வாறு அந்த மக்களுக்காக பரிந்து பேசினார். மீண்டும் மீண்டும் அவர்கள் பாவத்தில் விழுந்தாலும் இவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும், இல்லை என்றால் என்னுடைய பெயரை வாழ்வின் நூலிலிருந்தே எடுத்துவிடும் என்று சொன்னார். அதே போலதான் எரேமியா போன்றோர் மக்களுக்காக பரிந்து பேசியிருக்கின்றார்கள். மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை இறைவனிடம் எடுத்து சென்றிருக்கின்றார்கள். இதைத்தான் இறை அனுபவம் அல்லது ஜபம் அனுபவம் என்று சொல்லலாம். ஆயனுடைய விருது வாக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும். அமைதியில் நாமே இறைவன் என உணர்ந்து கொள்ளுங்கள். அமைதியில் சப்தம் நிறைந்த இந்த உலகிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அமைதியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அமைதியான இடம் எங்கேயும் இல்ல, நாம் தான் நமக்குள்ளே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அமைதியில் நாமே இறைவன் என உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற திருப்பாடல் 46 பாடலில் இருந்து அவர் தம்முடைய ஆயரின் விருது வாக்கை எடுத்திருக்கிறார். ஆனால் ஆயரானவுடன் இந்த விருது வாக்கை எடுத்தார் என்று சொல்வதற்கில்லை. காரணம், இந்த விருது வாக்கு தான் அவருடைய குருத்துவ வாழ்வு முழுவதும் அவரை வழிநடத்தி இருக்கிறது, வழிகாட்டும் ஒளிவிளக்காக விளங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்விலே பார்க்கிறோம், பகல் முழுவதும் அவர் பல்வேறு பணிகளை செய்தார், நற்செய்தி அறிவித்தார், நோயாளிகளை குணமாக்கினார். இரவில் என்ன செய்தார்? சிறிது நேரம் தூங்கி இருக்கலாம், மலைகளுக்கு சென்றார், தனிமையான இடங்களுக்கு சென்றார், இறைவனோடு ஒன்றி தெரிந்தார். அதன் மூலம் தம்முடைய பணிக்கு வேண்டிய சக்திகளை எல்லாம் அவரிடமிருந்து பெற்றார் என்பதை பார்க்கிறோம். நமக்கு நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்தே தெரியும், எவ்வளவு விலை உயர்ந்த கைபேசியாக இருந்தாலும் அது அவ்வப்போது சார்ஜ் பண்ணினால் தான் அதனால புண்ணியம் உண்டு, இல்லாட்டா அது புண்ணியம் இல்லை. இது போலதான் நாமும் அந்த இறை அனுபவத்தின் மூலம், ஜப அனுபவத்தின் மூலம் இழந்த நம்முடைய ஆற்றலை மீண்டும் பெற்று ஆற்றல்படுத்தப்பட்டு புத்தெழுச்சி பெற்றவர்களாக இருந்தால்தான் நாம் நம்முடைய பணியை சிறப்பாக தொடர முடியும் என்பதுதான் அந்த ஆயர் சுசைநாதனுடைய அனுபவமாக, இறை அனுபவமாக இருந்திருக்கிறது. நான் என்னுடைய மாணவர் அவர், அதிலிருந்து இன்று வரை நண்பர்களாக நாங்கள் பழகி இருக்கிறோம். அவர் ஒரு இறை மனிதர், ஜப மனிதர் என்று சொல்லலாம். அதை விட உங்களுக்கு நன்றாக தெரியும், பாத்திமா அன்னையினுடைய பக்தர். அந்த அன்னையினுடைய இறை அனுபவத்தை, மனப்பான்மையை, மனப்பாங்கை உள்வாங்கியவர்.
மரியாவோ இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம்முடைய உள்ளத்தில் இருந்து சிந்தித்து வந்தார். அது ஒரு இறை அனுபவம், அது ஒரு ஜெப அனுபவம். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய பெயர் பூண்ட பாதுகாவலர் புனிதர் யார், புனித சூசையப்பர். அந்த சூசையப்பரை போல் அமைதியானவர். அதனால் தான் அமைதியில் நாமே இறைவன் என உணர்ந்து கொள்ளுங்கள் என்று தம்முடைய விருது வாக்கை எடுத்திருக்கின்றார். நிச்சயமாக தமக்காக மட்டுமல்ல, தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவர் ஜெபிப்பார், பரிந்து பேசுவார். இதை ஒரு கடமையாக மட்டும் செய்ய மாட்டார். தம்மீது தம்முடைய ஒரு இயல்பான ஒன்றாக அதை சிறப்பாக செய்வதனால் நிச்சயமாக அவருடைய ஆய பணியானது மிக மிக சிறப்பாக இருக்கும், மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மூன்றாவதாக ஒப்புறவாக்குதல் என்னும் பண்பு. சிறப்பாக நம்முடைய மறைமாவட்டத்திலே வாழ்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு இது மிக மிக அவசியமானது என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இயேசுவுடைய காலத்தில் மட்டுமல்ல, தொடக்ககால திருச்சபையிலும் யூதர் வேற்றினத்தாரிடையே பகைமை உணர்வு இருந்தது. அதை தடை சுவர் என்று பவுலடியார் சொல்லுகிறார். யூதர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், மற்றவர்கள் எல்லாம் பாவிகள் என்று அவர்களை பழித்தார்கள், அவர்களை வெறுத்தார்கள். இத்தகைய வெறுப்புணர்வுக்கு நம்முடைய நாட்டிலே இன்று பஞ்சமே இல்லை. கிறிஸ்தவர்கள் என்கிற காரணத்தினால், சிறுபான்மையினர் என்கிற காரணத்தினால் நாம் எல்லாம் வெறுக்கப்படுகிறோம், பழிக்கப்படுகிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பவுலடியா இயேசுவினுடைய பணியை எப்படி பார்க்கிறார் என்றால், இரு இணைத்தாரையும் இணைத்து வைத்தவர் என்ற ஒரு கருத்தை எபேசியர் திருமுகத்திலே அருமையாக சொல்லுகிறார். ஒரு காலத்தில் துறையில் இருந்த நீங்கள், அதாவது யூத உறவினத்தார் அவரை பற்றி பேசுகின்ற பொழுது, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர், அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் தடைச்சுவரை தகர்த்தெறிந்தார், இருவரையும் இரு இனத்தாரையும் ஒற்றுமைப்படுத்தினார் என்று அவர் கூறுகின்றார். கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்க வேண்டும், வேறுபாடு காட்டாமல் இருக்க வேண்டும், சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும். ஆனால் இன்றைய யதார்த்தம் என்ன? எத்தனையோ பிரிவினைகள், எத்தனையோ பிளவுகள் இருக்கின்றன. அதற்கு குறிப்பாக சொல்ல போனால், நமக்கிடையே இனவரி, ஜாதி வரி, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மொழி வரி, கடந்த கால அனுபவங்களை எல்லாம் நாம் மீண்டும் நினைவுபடுத்தி உங்களுடைய காயங்களை புதுப்பிக்க விரும்பவில்லை. அக்காயங்கள், உடல் மன காயங்கள் இன்னும் ஆறாமலே இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலிலே ஒரு ஆயர் என்ன செய்ய வேண்டும் என்பதை திருத்தந்தை அவர்களே சிறப்பாக சொல்லுகின்றார்கள். ஆயர்களுக்கு இன்று அவசியமானது என்னவென்றால், மக்களின் காயங்களை குணமாக்கி அவர்களின் இதயங்களை அன்பின் கதகதப்பால் நிரப்புவதாகும். அதாவது எல்லாரையும் அரவணைத்து செல்லுகின்ற, எல்லாரையும் ஒன்றுபடுத்துகின்ற ஒரு பண்பாகத்தான் ஒரு ஆயிரம் இருக்க வேண்டுமே தவிர, எனது மக்கள் என்கிற அந்த ஒரு குறுகிய கண்ணோட்டம் இருக்கக்கூடாது என்பதைத்தான் திருத்தந்தை வலியுறுத்தி சொல்கின்றார். நிச்சயமாக ஆயர் சூசைநாதன் அவர்கள் என்னுடைய தமிழ் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு நிலையையும் கடந்து எல்லாரையும் தம்முடைய சகோதர சகோதரிகளாக அரவணைத்து செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய பணி சிறப்பாக இருக்கும். இது சவால் நிறைந்த பணி, துன்பம் நிறைந்த பணி, இன்னும் சொல்ல போனால் கடினமான பணி. ஆனால் இத்தகைய பணியை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு சூசநாதன் அவர்களை ஆயராக அழைத்திருக்கிறார். நம்முடைய மண்ணின் மைந்தரை ஆயர்
எனவே பெங்களூர் திரு அவையின் ஒட்டுமொத்த நலனை முன்னிலைப்படுத்தி அவர் துணிவோடு செயல்படுவார் என்கிற எதிர்பார்ப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. நிச்சயமாக கடவுளின் துணையை நம்பி இந்த ஒரு பணியை அவர் ஏற்றிருக்கின்றார். கடவுளுடைய துணையோடு இந்த ஒப்புரவாக்கும் பணியை, குணப்படுத்தும் பணியை பெங்களூர் கிறிஸ்தவ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இருக்கின்ற அந்த காயங்களை எல்லாம் ஆற்றி அவர்களை சரியான வழியிலே வழிநடத்தும் பணியை அவர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நாம் அவரை வாழ்த்துவோம், அவரை பாராட்டுவோம். எல்லாவற்றுக்கு மேலாக இந்த திருப்பலியில் மட்டுமன்று நம்முடைய மைந்தர், நம்முடைய பெயரை வெளியே எடுத்து செல்லக்கூடிய, பெருமை சேர்க்கக்கூடிய அந்த மனிதர் என்கிற முறையில தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். ஆமென். விண்ணகத்தையும் மண்டகத்தையும் படைத்த அன்றாட வாழ்வில் எங்களின் சவால்களை சந்தித்து
எங்கள் பொருளாதார வாழ்வு மேம்படல், அருள் வாழ்வு சிறந்திட நாங்கள் உண்மை மன்றாடுகின்றோம். அன்னையை போல நாங்களும் அன்பு, தாழ்ச்சி, பிறநல சேவை இவைகளில் சிறந்து விளங்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். என்னையே நான் உனக்களித்து இறைவாயிற்று.
எல்லாம் உள்ள தந்தையாகிறது கேட்டுதாகும்படி Amen.
அவருடைய ஆவியை புழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுகிறதாக அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாக இதிலிருந்து பெற்று இது உங்களுக்காக கையளிக்கப்படும் நாமும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறுகின்ற
வழியாக உம்மை புகழ்ந்தே துவரப்பட உம்மை மன்றாடுகின்றோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர் மாத்திரம் வந்தவர்கள், வேறு தர்மக்கே சேர்ந்தவர் இதரே தயவு
தந்தது என் வாழ்வில் ஒரு